நீங்க ரொம்ப சோகமா இருக்கிறப்போ யாருன்னா உங்ககிட்ட வந்து என்னடா ஃபியூஸ் போன மாதிரி உட்காந்துருக்கேன்னு கேட்டிருக்காங்களா? லைஃப் நம்மளை போட்டு எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவோம், ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே போனால் போடா அப்படின்னு உறைஞ்சி போய் உட்காந்துருவோம். அதே மாதிரி தான் இந்த சர்க்கியூட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபியூஸும். ஃபியூஸும் ஓரளவு வர தாங்கும், ஆனால் அதோட கெப்பாசிட்டி தாண்டி போச்சுன்னா புட்டுக்கும். சரி, ஃபியூஸ்னால் என்ன? இப்போது ஒரு ஃபியூஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிசான ஒயர் இருக்கும். அந்த ஒயரு ஈஸியாக கரண்ட்டை கடத்தக்கூடிய மெட்டீரியல்னால ஆனது, ஆனால் அதனாலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கரண்ட்டை தாங்க முடியும். சரி, கரண்ட்னா என்ன? கரண்ட்னா ஒரு பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரான் ஒரு நொடியில் கடந்து போகுதுங்கிறது தான். எவ்வளோ எலக்ட்ரான் கடந்து போகுதுங்கிறத வச்சு தான் எவ்வளோ ஆம்பையர்னு டிசைட் பண்ணுவோம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு இந்த ஃபியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனால் 1 ஆம்பையர் வர கரண்ட்டை தாங்க முடியும். 1 ஆம்பையர்னால் 6.28 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்ஸ் பர் செகண்ட். இப்போது அந்த ஃபியூஸில் இருக்கிற ஒயரில் அதிகமாக கரண்ட் ஃப்ளோ ஆனால் அந்த ஒயரில் ஹீட் அதிகமாகும். அந்த ஒயரோட திக்னஸை பொறுத்து தான் அது எவ்வளோ ஹீட்டை தாங்குன்றது நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த ஃபியூஸ் இவ்வளோ ஆம்ஸ் வர தாங்கும்னு ஒரு வேல்யூரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போது அதோட தேர்மல் லிமிட்டை தாண்டி போகிறப்போ ஃபியூஸ் புட்டுக்கும், அதாச்சும் ஓப்பன் ஆயிரும். இப்போது நான் சொன்னதை வச்சு இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ அதிகமானால் எந்த பெரிய காம்பனண்ட்டும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபியூஸ் ரொம்ப சீப்பு, ஆல்சோ ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். யூகேலலாம் பார்த்தீங்கன்னா ப்ளக்ஸில் பில்ட்டுனாவே ஃபியூஸ் இருக்கும் சேஃப்டி பர்பஸஸ்க்காக. சரி, அதை விடுங்க, இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஃபியூஸ் போனால் கவலைப்படாமல் ஃபியூஸை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. உங்கள் உடம்புலையும் வேறு காம்பனண்ட்டு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க.